ஆராதிக்க இடமில்லை. நாங்கள் வாடகை வீட்டில் இருந்தோம், இன்னொரு ஆள் வாங்கிட்டாங்க, இடத்தை சீக்கிரம் காலி பண்ணுங்கன்ட்டாங்க. சரி, ஏற்கனவே பூமியை வாங்கி போட்டது, அங்கே சர்ச்சு கட்டலாம் அப்படின்னு சொல்லி பரிசுத்தவங்களை சொல்லி அங்கே சர்ச்சு கட்ட போனால், ஊருக்காரங்க எல்லோரும் சேர்ந்து இடது கேண்டும் வலது கேண்டும் செத்தவங்க எழுத்து இருக்கவங்க எழுத்து பாம்பே இருக்கவங்க எழுத்துலாம் போட்டு கலெக்டருக்கு அனுப்பிட்டாங்க. என்ன இடத்துல இன்னார் மகன் இன்னார் புதிய சபை கட்டினால் ஜாதி கலவரம் வரும் மத கலவரம் வரும்ன்ட்டாங்க, எழுதி போட்டாங்க. உடனே அவர் எஸ்பிக்கு போட்டு நான் ஸ்டேஷனில் என்னை கூப்பிட்டு எழுதி வாங்கிட்டாங்க. இன்னும் சர்வேர் நம்பரில் கலெக்டர் ஆர்டர் வாங்கி தான் சர்ச்சு கட்டுவேன், அதுக்கு வந்து கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்ட எழுதிட்டு வாங்கிட்டு போயிட்டு வாங்கிட்டாங்க. நான் 21 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணேன். ரொம்ப நெருக்கம், கஷ்டம், ஆனால் கர்த்தர் அம்மத்தில் என்னோட கூட இருந்தார். உடனே இம்மிடியட்லி ஆராதிக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை. நாங்கநேரி பட்டணத்தில் ஹார்ட் ஆஃப் த சிட்டி மைய பகுதியில் அந்த ஊரில் பெரிய கட்டடத்தில் 2வது கட்டடம் கற்று சொந்தமாக எனக்கு வாங்கி தந்துட்டார். அதில் சர்ச்சு வச்சுருந்தேன். பெரிய கோடீஸ்வரம் இடத்துலேருந்து வாங்கிட்டேன். மேலே பேங்க் பிரதம கூட்டுறது நிலவில் வங்கிக்கு வாடகைக்கு கொடுத்துருந்தேன். பூரா தேக்கு, அங்கே லாட்ஜு மாதிரி ரூம் ரூமாக இருக்கும். மெட்ராஸ் பஸ்ஸு நம்ம சர்ச்சு வாசலில் நிற்கும், நான் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். மெட்ராஸ்லேருந்து திருவள்ளிலேருந்து பேங்க் ஸ்டாஃபு செக்ரட்டரி கேஷியர் எல்லாம் வருவாங்க. அட்டமாலை பஞ்சிக்கிட்டு இருக்கோம், பஸ்ஸை நிப்பாட்டிட்டு கொடை பிடிக்காமல் ஜம்ப் பண்ணி உள்ளே வந்துடுவாங்க. ஃபஸ்ட்டு மெயின் டோரை திறந்தாச்சுன்னா அம்பாசடர் காரு நடு வீட்டுக்குள்ளே போயிடும். தேவஜனமே, அங்கே அப்போ தண்ணி கிடையாது. அப்போது தண்ணி வேணுங்கிறதுக்காக நான் போர் போடுறேன், 200 அடி போட்டிருக்கேன், சூப்பர் தண்ணி. இந்த பக்கம் இப்படி காம்பவுண்ட் சவர், நான் இந்த பக்கம் 3 அடி தள்ளி போட்டிருக்கேன், இந்த பக்கம் 3 அடி தள்ளி ஒரு ஹோட்டல் இருக்குது, அவங்க அந்த நேருக்கு 3 அடி தள்ளி போர் போட்டாங்க. 400 அடி போட்டாங்க, 500 அடி போட்டாங்க, ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. நான் அந்த பில்டிங்கில் உள்ள ஆராதனை செய்யும்போது பக்கத்து வீட்டுக்காரர் ஒருவர், அவர் நல்லா தான் இருந்தார், நல்லா இருந்தார், எந்த நோயும் கிடையாது. அவர் என்ன பண்ணுவார், நாங்கநெல்லில் இப்படிலாம் சில வேலை பண்ணுவாங்க. வயக்காடு நட்டிருக்கும்போது அந்த வயலில் இவங்களுக்கு வாங்கினே ஆசை வந்தேன்னா ஆட்டை மாட்டை விட்டு மேய்ச்சிருவாங்க. இவங்க தண்ணி பாய்ச்சிட்டு போகும்போது ராத்திரியே கீழோடி பேட் எடுத்து விட்ருவாங்க. எப்படியாவது அவங்கள நஷ்டப்படுத்தி சீக்கிரமாக இவங்களுக்கு தவுட்டுக்கு அந்த வயலை வித்துட்டு போக முடியாமல் பண்ணிடுவாங்க, வீட்டையும் அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. ஒருவர் வெளிக்கு இருந்து பேப்பரில் துணியில் அள்ளி காம்பவுண்டுக்குள்ளே போட்டுருவார், சர்ச்சு காம்பவுண்டுக்குள்ளே. ஒரு நாள் 2 நாளில் 10 நாள் செஞ்சுக்கிட்டு இருந்தார். நாங்கள் கிட்டத்தட்ட தான் ஜெபம் பண்ணேன். அதுக்கப்புறம் அவர் பஜாருக்குள்ளே வரணும்னா ஃபுல் அண்ட் ஷர்ட்டு போட்டுறணும், வேஸ்டியை கீழே வரைக்கும் கரண்டை வரைக்கும் விட்டால் தான் அவர் பஜாரில் வர முடியும். உடம்பு பூரா ஒரு விதமான நோய், அருவறுப்பான நோய், இன்னும் திருந்தல. நம்பினர் ஒரு கல்யாண வீட்டுக்கு மனைவியை கூட்டிக்கிட்டு போகிறாரு, மத்தியானம் 1:30 மணி டீஸ் மில்லுக்கு ஏற்றாப்பெல்லாம் கிளம்பிட்டில் சாப்பிட்டு யூ டர்ன் பண்ணி திரும்புகிற இடத்துல லாரிக்காரன் வந்து புருஷன் மனைவி ஸ்பாட் அவுட்டு. தேவஜனமே, உனக்கு ரோமாக உருவாக்கப்பட எந்த ஆயுதம் வாய்க்காதே போ. பிள்ளையுடைய காரியமாக, உங்களுடைய காரியமாக அழுது கொண்டு இருக்கிறீர்களா, ஜோம் பண்ணுங்க, அவங்க வந்து சரண்டர் ஆகுவாங்க, உங்கள் காலில் விழுவாங்க. நீங்கள் கர்த்தர் நோக்கி கூப்பிடுங்க. இப்போ உங்கள் ஆலயம் கட்டக்கூடான்ட்டாங்க. நான் எந்த இடத்துல ஆலயம் கட்டணும்னு வைக்கிறானோ அந்த இடத்துல மேல்புறம் ஒரு ஊர் இருக்குது, கீழ்ப்புறம் ஒரு ஊர் இருக்குது, வெவ்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவங்க. ஆனால் கலெக்டர் எழும்போது இதில் சர்ச்சு கட்டணா, இன்னொருமோ இன்னொரு சர்ச்சு கட்டணா, ஜாதி கலவரம் வரும் மத கலவரம் வரும் என்று எழுதி போட்டாங்க. நேர 21வது நாள் உண்மையிலே ஜாதி கலவரம் வந்துட்டு, அந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு வந்த ஒரு பையனை இந்த ஊர் பையன் ஒருவன் அடித்து போட்டுட்டு மிலிட்டரிக்கு போயிட்டான். அதை தொடர்ந்து கலவரம், இவங்க 7 பேர் 4 பேர் அவங்கள வெட்டி கொண்டாங்க, அவங்க இவங்க 3 பேரை வெட்டி கொண்டாங்க. அந்த கோயில், ஒரு கோயில் தான் பக்கத்தில் இருந்த கோயிலில் காரணம் கட்டினாங்க. அந்த கோயிலுக்கு சம்மந்தப்பட்ட முக்கியமான ஆள், அவர் என் கூட படித்த ஆள். நாங்கள் நேற்று டிவிஎஸ் மேலே வேலை பார்த்துட்டு சில்வர் ப்ளஸ் வண்டியில் காலையில் டூட்டி முடிஞ்சு ரோட்டில் வரும்போது லாரிக்காரன் அடித்து என் கண் முன்னாலே, நான் பழமொழியில் குளிச்சுட்டு இருக்கும்போது போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஓலப்பாயில் தூக்கிட்டு போகிறாங்க. 2 பேர் ஹார்ட் அட்டாக் வச்சாங்க.
பத்து பேர். கடைசியாக ரவி, நான் சர்ச்சு கட்டக்கூடிய இடத்துல, அவன் திருநெல்வேலி முட்டாய் கடை அடைச்சிட்டு லாஸ்ட் பஸ் ஆண்ட்ரூஸ் பஸ்ஸுக்கு வரான். இங்கே கொலையாளி 1.5 மணி நேரமாக ஒரு சீமோட மூட்டில் இருந்துட்டு சிகரெட் அடித்து பிராண்டி அடிச்சுட்டு சாராயம் குடிச்சிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கங்க. அப்படி வாரான் ஆண்ட்ரூஸ் பஸ் போயிட்டுது. என் ஊருக்குள்ளே திரும்பும்போது ஓடி போய் மறித்து, அவனுக்கு 2 ஆம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, 33 வயசு. அவனை திருநெல்வேலி நார்வல் மெயின் ரோட்டில், ஏர்வாடி வழியாக ரோட்டில், சர்ச்சு நம்ம கட்டக்கூடிய இடத்துலேருந்து 25 அடி டிஸ்டன்ஸில் கிளமையிலுக்கு வச்சுட்டு தலையை கொண்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் ஊர்க்காரங்களுக்கு ஞானம் வந்து, ஊர்க்காரங்கெல்லாம் கூடி என்னை உடனே சர்ச்சு கட்ட சொன்னாங்க. ஐயா உடனே கட்ட முடியாது, கலெக்டர் ஆஃபீஸில் எழுதி வாங்கிட்டாங்க. எங்கே சீஃபும், நீங்கள் ஊர் மக்கள்லாம் திரும்ப முந்தி எழுதின மாதிரி செத்தவங்க எழுதி இருக்கவங்க எழுத்தெல்லாம் போட்டு எழுதிட்டாங்க. இந்த சர்வே நம்பரில் புதிய சபை இன்னார்மா என்ன கட்டுறதுக்கு, ஊர் பொதுமக்களாகிய நாங்கள் அனைவரும் மனப்பூர்வமாக சம்மதிக்கிறோம் எழுதி தந்தாங்க. 2 செட்டு தந்தாங்க, ஒன்று கலெக்டருக்கு ஒன்று நம்ம சீஃபுக்கு கொடுத்து. அதுக்கப்புறம் சர்ச்சு வேலை ஆரம்பித்து வேலை நடந்துக்கிட்டே இருக்கும்போது 2 ஊரும் சமாதானம் ஆயிடுச்சு. அதுக்கிடையில் சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னா இந்த ஊர் ஆண்களும் சரி அந்த ஊர் ஆண்களும் சரி வீட்டுக்குள்ளே தான் யூரின் பண்ணணும். இவங்க வாழை தோட்டத்தை அவங்க வெட்டி போட்டாங்க, அவங்க வாழை தோட்டத்தை இவங்க வெட்டி அழிச்சிட்டாங்க. யாரும் வெளியே போக முடியாது 6 மணிக்கு மேலே. இப்படி ஒரு நெருக்கடி ஆண்டவர் உண்டு பண்ணிட்டார். தேவஜனமே, நீங்கள் அழுகிறீங்களா? கண்ணீர் உபாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய தேவன் என்னுடைய தேவன், என்னை கைவிடவில்லை. இப்படி சொல்லிட்டா சொல்லிகிட்டே போகலாம், நிறைய காரியம் என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் நடத்திருக்கிறாரு. என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடத்துவார்.